நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, அம்மா வீட்ல இருந்து பொங்கலுக்காக சீர்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, அதை தான் நான் வீடியோவா எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் வந்தாலே அம்மா வீட்ல இருந்து சீர் வந்துரும், அதை தான் இறக்கிட்டு இருக்கோம். பாப்பாவும் குமரனும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்போ நம்ம காய்கறி எல்லாம் இறக்கி வச்சிடலாம். காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நைட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் அம்மா அப்பா வந்துட்டு போனோடனே நானும் என்னோட நாத்தனார்கள் எல்லாம் நான் பொங்கல் சீர் கொண்டு போயிருந்தோம். அதனால நான் உடனே எடுக்க முடியல. என்னென்ன அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். பழம் வந்து நாட்டுப்பழம் வந்து ஒரு கொலை எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அதில் வந்து நான் எங்கள் நாத்தனார்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் பழமும் எடுத்து வச்சுட்டு மீதி பழம் அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் இப்போ சக்கரை பூசணி, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் கொடுத்துட்ருந்தாங்க. நாளை காலையில் தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் பூஜை பண்ணுறதுக்காக, அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக பச்சரிசி, அச்சு வெள்ளம், அப்புறம் முந்திரி, திராட்சை அதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. பாருங்கள் அதெல்லாம் வந்திருக்கு. இந்த கவரில் வந்து சேமியா பேக்கெட்டும் ஒன்று கொடுத்து விட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவரில் துவரம்பருப்பு இருக்குது, அப்புறம் ஒரு பை நிறையா சாப்பாட்டு அரிசி, அப்புறம் பனங்கிழங்கு, அப்புறம் மஞ்சக்கிழங்கு, மஞ்சள் கொலையோடு இவ்வளோ கொண்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா காய்கறி கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து திருவிழா பொங்கல் அன்னைக்கு, எப்படி நம்ம இங்கே பொங்கல் வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம், அதனால் காய்கறி வந்து நம்ம திரும்ப ஊர்லேருந்து வர்றப்ப எடுத்துகிட்டு வந்துக்கலாம்னு சொல்லி சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சமாக காய்கறி கேட்டிருந்தேன். அதனால் அது மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பழமும் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம பொங்கல் அன்னைக்கு காலையில் எடுத்து பொங்கல் விடுறதுக்காக எல்லா காய்கறி எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கு எடுக்கணும். அதனால் எல்லாமே ரெடியாக பழம் காய்கறியெல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நாளை காலையில் எடுத்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அம்மா வீட்டில் வந்து கரும்பு கொண்டு வந்திருந்தாங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை. ஆனால் மறுநாள் பொங்கலோட நம்ம அதை அந்த கரும்பை தான் வச்சு சாமி கும்பிட்டோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அஞ்சு கரும்பு கொண்டு வந்தாங்க, நான் மூணு கரும்பு வச்சு சாமி கும்பிட்டோம். அப்புறம் என்னென்ன பொருள் எல்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெட்டு வந்து ரொம்ப லைட் வெயிட் பெட்டாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பாத்திரமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெட்டு வந்து நம்ம வந்து எந்த இடத்துக்குனாலும் மாற்றிக்கலாங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைட் வெயிட் பெட்டு. இப்போ யாராவது கெஸ்டெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப லைட் வெயிட் பெட்டு. நம்ம பாப்பாவே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு தூக்கிட்டு வந்துடுவோம், அந்தளவுக்கு தான் வெயிட் இருக்கும் அந்த பெட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் பாருங்கள், நல்ல ஒரு இங்க் ப்ளூ, அதில் வந்து நல்லா ரோஸ் கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பெரிய பெரிய பூக்களாக இருந்தது. பாருங்களேன், சூப்பராக இருக்குது பெட்டு. நல்லா பெரிய சைஸ் பெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து கொஞ்சம் பொருட்கள் இருக்குது, அது என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைனிங் டேபிள் செட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்கிட்ட வந்து ஏற்கனவே ரொம்ப பெரிய சைஸ் இருக்குது, இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் அது வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து மூணு பாத்திரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு குண்டா மாணிக்கி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இது நம்ம குழம்பு கொஞ்சமாக வைக்கணும்னா இது யூஸ் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. டைனிங் டேபிள் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரொம்ப குட்டியாக ஒன்று, அதில் கொஞ்சம் பெருசு, அப்புறம் கொஞ்சம் பெருசு ஒன்று. இது பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு ஊற்றி வைக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம், அந்த மணிக்கு சைஸ் தான் இது. இது மூடியும் கொடுத்துருந்தாங்க, அது அப்புறமா நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கவரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம அந்த அரிசி பருப்பெல்லாம் போட்டு மூடி வச்சுக்கிற மாதிரி ஒரு டப்பா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு, அப்படி வந்து சின்ன சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஐட்டங்கள் இருந்தது. பாருங்கள் அது உள்ளவே அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் நான். இப்போ இந்த டப்பா வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றுலையும் ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மாவு அரைச்சது கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா கூட நம்ம அதில் மாற்றி ரெண்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு.
அது மாதிரி பருப்பு கடலை இந்த மாதிரிலாம் கூட இந்த டப்பாக்களில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது நம்ம தேவையில்லைன்னா அப்படியே ஒன்று ஒன்றில் போட்டு மூடி நம்ம ஒரே டப்பாவாக எடுத்து தூர வச்சிடலாம். அந்த மணிக்கு இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த பொங்கலுக்கு எனக்கு அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.